ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஆதார் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெமோக்ராபிக் அப்டேட் பண்ணாதவங்க அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஃப்ரீயாகவே வீட்டிலே பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம டெமோக்ராஃபிக் அப்டேட் பண்ணதுக்கு பிறகு அப்டேட் ஆயிருக்கா இல்லை ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் நீங்கள் ரெண்டு ஆப்ஷன் படி செக் பண்ணலாம். myother.uidai.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா செக் என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு என்ரோல்மெண்ட் ஐடி எஸ்ஆர்என் யூஆர்என் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எஸ்ஆர்என் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப், நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்க பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் இருக்கும். அதில் எஸ்ஆர்என் சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கு பிறகு எஸ்ஆர்என் செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த செக் என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட் ஸ்டேட்டஸுங்கிறதுல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆகையின் கீழே கொடுத்துருக்க கேப்ஷாவை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரெக்வஸ்ட் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. வெரிஃபிகேஷன் ஸ்டேஜில் வந்து இந்த அப்ளிகண்ட்டோடைய அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருக்குது. க்ளம் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா யுவர் ரெக்வஸ்ட் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய எஸ்ஆர்என் நம்பரை பயன்படுத்தி நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணது அப்டேட்டில் இருக்கா ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இது ஒரு வழி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன், டேஷ்போர்ட் போயிடுங்க. இதில் லாகின் வித் ஆதார் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் டு ஆதார் வியா ஓடிபி அப்படிங்கிறதுல உங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. பிறகு கீழே கொடுத்துருக்க கேப்ஷாவை டைப் பண்ணிக்கோங்க. லாகின் வித் ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு 6-digit ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் ஆனதுக்கு பிறகு சர்வீசஸ்ன்னு சொல்லி மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். இதில் நீங்கள் ஆதார் அப்டேட் டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ டாக்குமெண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ வெரிஃபிகேஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்தது அப்படின்னா உங்களுடைய அப்டேட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு வகையில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ண டாக்குமெண்ட் அப்டேட்டுக்கான ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கா இல்லை பெண்டிங்கில் இருக்கா இல்லை வெரிஃபிகேஷன் ஸ்டேஜில் இருக்காங்கிறத ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். நீங்கள் 14/9/2024 அப்டேட் பண்ணுறீங்கன்னா ஜீரோ ஆஃப் காஸ்ட்லேயே பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு 1 வீக்கோ இல்லை 2 வீக்கோ கழிச்சு கூட உங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் அப்டேட் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலாம், ஓகேங்களா. ஸோ அது ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஸோ 14/9/2024 நீங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருந்துருக்கணும்.